நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளை நரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளருமான ஆர் ராசா அவருடைய பிறந்த நாள் இந்நாள். இந்த பிறந்த நாள் விழாவை பல்வேறு இடங்களிலே சிறப்போடு கொண்டாடுகிறார்கள். அதுபோல் நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பின் சார்பாகவும் கிளை அமைப்புகளின் சார்பாகவும் பிறந்த நாள் விழா ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. இதை போல தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த தம்பிகள் பிறந்த நாள் விழாவை கூடலூர் காந்தி திடலிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி திடலிலே ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ரசிகர் மன்றத்துடைய தலைவரும் வழக்கறிஞர் பிரிவு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்டத்துடைய துணை செயலாளருமாக இருக்கின்ற கே ஸ்ரீ ஜெஸ் வழக்கறிஞர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றார் என்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரசிகர் மன்றத்துடைய தம்பிகள் திரு சதீஷ் ராஜா அவர்கள் சிறப்போடு செய்திருந்தார்கள். நிகழ்ச்சிக்கு முன்னணி வைத்தவர்கள் நீலமலை அன்பில் அஷரத் மணிவண்ணன் இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் முன்னாள் அமைப்பாளர் திரு சக்திவேல் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டார்கள். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்துடைய மாவட்ட துறை தலைவர் சுகாய், மன்றத்துடைய ஒன்றிய செயலாளர் அனிஸ் மற்றும் அசோக் அருள் மணி என்று மன்றத்தைச் சேர்ந்த பெருவாரியால் இளைஞர்கள் பட்டாளங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதை கூறிய ஆர் ராசா அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை இனிப்புகள் வழங்கப்பட்டது, கேக்குகள் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது, பட்டாசு வெடித்து சிறப்போடு கொண்டாடினார்கள். இதில் பேசிய வழக்கறிஞர் கே ராஜேஷ் அவர்கள் தெரிவித்த போது இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாளை நாளை மறுநாள் முதியோர் இல்லங்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி, ஏழை எளியவர்களுக்கு பல நல திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியையும் இந்த மன்றத்தின் சார்பாக நாங்கள் நடத்தவிருக்கிறோம் என்று தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். சரி வச்சு அது முடிய நம்ம அப்படியே ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அப்படி கொண்டு போலாம். நின்றுலாமா இல்ல சைப பிள்ளைக்கேரு எடுக்கிறது
என்னடா அவனுங்க Thank you.
ராசா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, அவருடைய முதல்வியினுடைய பிறந்த நாளும் இந்த நாள் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பிறந்த நாளை இங்கே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஆடம்பரமாக செய்ய தேவையில்லை. ஏழை எளிய மக்களுக்கு, பாமரர்களுக்கு, வசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை மட்டும் செய்தால் போதும் என்று சொன்னார். அதை போல சிறீஜித் அவர்கள் பேசியிருந்த போது கூட சொன்னார்கள், இங்கே நாங்கள் இந்த விழாவோடு நிறுத்துவதில்லை, நாங்கள் வயதானவர்களுக்கு மத்திய உணவு வழங்கும் திட்டம், இன்னும் நல்லுறவை வழங்கும் திட்டம் என்று வழங்கப் போகிறோம் என்று சொன்னார். அவர் சொல்லுகின்ற போதே சொன்னார், ஏழகர் மாவட்டமா, அதிலும் குறிப்பாக ஊடகங்களுக்கு பாதிப்பு என்று வருகின்ற போது நாடாளுமன்றத்தினாகட்டும் சட்டமன்ற பிரதிநிதிகளோடு சேர்ந்தாகட்டும் அதன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முதல் குரலாக ஒழிப்பது அண்ணன் ராசா அவருடைய குரலாக இருக்கிறது. அதனால்தான் ஏலமலை தொலைக்காட்சி அவருக்கு இந்த நீலமலையினுடைய பெயரோடு இணைத்தது. நீலமலை எப்போது என்று நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அந்த நீலமலை எப்போது அண்ணன் ராசா அவர்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறார். இந்த இளைஞர் பட்டாரம் அவர் பின்னாலே இருக்கிறது. அதற்காக ஸ்ரீஜித் அவர்கள் வழக்கறிஞராக இருந்தாலும் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நேர்மலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே நேர்மலை தொலைக்காட்சி என்எம் டிவி பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இது போன்ற நிகழ்ச்சிகளை எப்போதும் காணலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நிலவரை அன்பில்.